வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நேச்சுரல் பாடி ஸ்க்ரப்பரும் அப்புறம் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டட் ஸ்க்ரப்பரும் பற்றி பார்க்க போகிறோம். இது எதை வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷியா சீட்ஸ் வச்சு. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி ஸ்க்ரப்பர் எப்படி ஹோம்மேடில் நம்மளுடைய கைப்பட செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஷியா சீட்ஸ், அப்புறம் வந்து 1/2 கப் ஆஃப் கோகோனட் ஆயில், செமி சாலிட் கோகோனட் ஆயில் எடுத்துக்கணும். அதே மாதிரி 1/4 கப் வந்து கிரேப் சீட் ஆயில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் ஆஃப் ஆர்கானிக் சுகர், அப்புறம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா மேஷ் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்மளுடைய பாடி ஸ்க்ரப்பராக ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, செகண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப்பர். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, ஷியா சீட்ஸை வந்து நல்லா கொர கொரன்னு அரைச்சி அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து 1/2 கப் ஆஃப் கோகோனட் ஆயில் கூட இதை கலந்து வச்சுக்கணும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்கின்னை எப்போல்லாம் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பண்ணுறீங்களோ இதை அதுக்கு பதிலில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ஒரு 2 தரேன், அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் ஷியா சீட்ஸ் எடுத்து ஊற வச்சிடணும். நல்லா சோக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த வாட்டரை நம்ம ஃபேஸ்க்கோ இல்லை ஹேர்க்கோ பாடிக்கோ நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதனால நம்ம ஸ்கின்னுக்கோ ஹேர்க்கும் பாடிக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து ஹேர் மசாஜிங் பண்ணும்போது இந்த வாட்டரை வச்சு ஹேர் மசாஜ் நம்ம ஸ்கேல்புக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை எவ்வளோ நேரம் வச்சுருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தா அதுக்கப்புறம் நம்ம தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஷியா சீட்ஸ் ஆயில். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ ட்ராப்ஸை வந்து நம்ம டைரெக்டாகவே நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணலாம். நார்மல் ஃபேஸ்லேயே கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் க்ரீமு, அப்புறம் வந்து ஷாம்பு, பாத் வாட்டர் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.